Hello guys, welcome back to my new video. In this video, we will talk about Instagram followers and increase this video. In this video, subscribe, like, and bell. That's important. If you have a notification, you will get a notification. Followers and then 11 account following just eight now and then followers come here. I'm like a concept in the matter. The one guys, you can't alcohol or meet link 1 million followers. Adikin and Barna, even one thing live in the back of the video. Can I'm guys, and then or meet low or million adikin video. I like this. I'm going step by step number Instagram followers increase. Javantana, I will paramo and then 1 million adikin and the wear channel pay and then fake it to another way than the cana 1 week and then 1 week. I'm getting 1k link 2k. Followers ni easy share and then ungalku vandha na parina sambhavam vandha ungalku full ah cheythu kena 1k la namakku 2k adikka adhil ee video vandha ungalku skip panna last video kana appo ungalku manasilagolu moon step parayamana guys first step endru kurichana sir correct title content eduthu veikka ungalku account la endakke post ungalku idum mante ungalku or glance vanam moon step la first step vandha good content 2 வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து オリジナル ஆகிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து குட் கண்டென்ட் அதனால குட் கண்டென்ட் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா ஒரு கண்டென்ட் கொடுக்கும்போது ஃபாலோவர்ஸ் வந்து பிடிச்சு அவங்க வந்து உங்களோட போட்டோ லைக் ஏலு நீங்க வந்து பேட் கண்டென்ட் நீங்க வந்து ஒரு பாஷம் ஒரு போட்டோ விடுமா அவங்க வந்து பிடிக்காம வரும் அது காரணம் நீங்க வந்து ஒரே போர்த்த போட்டோட ஒரே போர்த்த போட்டோ வந்து உங்களோட ஒரே போட்டோ விட மாட்டீங்க அதனால உங்களோட போட்டோல கொஞ்சம் வெரைட்டி ஐட்டம் நீங்க வந்து இப்போ வந்து நீங்க வந்து ஒரு போட்டோகிராஃபி ஆளானீங்க நீங்க வந்து போட்டோகிராஃபி மட்டும் விட இல்லங்க வந்து மாடலிங் ஆனீங்க மாடலிங் போட்டோஸ் மட்டும் விட அப்படி நீங்க பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆனீங்க பேக்ரவுண்ட் சேஞ்ச் மட்டும் விட அதனால எந்த அக்கவுண்ட்ல அது வந்து நான் ஃபேஸ் செய்துட்டு அதனால ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு போட்டோகிராஃபி பேஜ் போல ஓபன் செய்துட்டு போட்டோகிராஃபி மட்டும் விடும்போ ஒரு 600 லைக் அந்தால மஸ்ட் ஆயிட்டு வரும் गाइस அதனால இப்போ வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் போட்டோஸ் விடும்போ கொஞ்சம் கம்மி அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோஸ் செய்து வச்ச ஆட்கரக்க போட்டோகிராஃபி பிடிக்கிற ஆட்கரானோ இப்போ வந்து நான் அடுத்து வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பின்ன பிச்சாவனா ஒரு 1k ஆட்கரக்க இந்த சேனல் பிடிக்கலாம் தோணும் அதுக்காக எந்த ஃபோட்டோ நான் ஆரம்பி லைக் அடிக்கல ஃபஸ்ட்டு ஃபாலோ செய்த ஆட்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோகிராஃபி நான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் செய்தாலும் அதில் ஃபோட்டோகிராஃபின் பிக் இடும்போ எனக்கு குறைய லைக் ஒரு 600 லைக் வந்துருந்தாலும் இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபின் மாதிரி பேக்ரவுண்ட் சேஞ்சிங் வந்தப்போ அந்த ஒரு 2k ஆட்கள் வந்து எந்த 2k பண்ண ஒரு எந்த ஃபாலோவர்ஸில் இப்போ வந்து 2k சம்திங் ப்ளஸ் அந்த அத்தனை உண்டு 2k வந்து இப்போ வந்து ஒரு 1000 ஆட்களுக்கு எந்த வீடியோ வந்து ப்ரொமோட் ஆகி போகணும் ஐ 2k ஒரு 1k வந்து எந்த ஒரு இது வந்து ஒரு 200 பேருக்கு ரீச் செய்யணும் அந்த 200 பேருக்கு அந்த கண்டென்ட் பிடிச்சி அவர் லைக் ஏன் இப்போ வந்து ஒரு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஃபோட்டோ விட்டால் அது வந்து ஒரு 115 மேலே போக சான்ஸ் உண்டு பின்ன வந்து 600 வரான் சான்ஸ் அதே நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ செய்து வச்ச ஆட்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிச்சி வந்து எந்த அக்கௌண்ட் வந்து ஃபாலோ செய்த ஆட்களான அது காரணம் நான் எந்த இங்கே கண்டென்ட் போகும்போது அவர் பிடிக்கான் சான்ஸ் இல்லை ஒரே கண்டென்ட் கொடுக்க கேஸ் இருந்தாலும் நீங்கள் இடையில வச்சு மாறாம போல நீங்கள் ஒரே கண்டென்ட் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பண்ணால் ஃபோட்டோகிராஃபி மாத்திரம் செய்யணும் வேறு இதில் கான்சன்ட்ரேட் செய்ய பாடில்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் எல்லாருக்கும் மனசிலாயிட்டு விசாரிக்கணும் குட் கண்டென்ட் அதில் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பண்ணால் ஃபோட்டோகிராஃபினே போஸ்ட் செய்யணும் இல்லைங்க வேற எது எனக்கு பிடிச்சது எதுங்க மாடலிங் உண்டாகும் குறையே சம்பவம் உண்டு எல்லாத்தினும் ஃபாலோவர்ஸ் உண்டு கைஸ் அதில் எல்லாருக்கும் ஒரு ஒரு போல உண்டு கொஞ்சம் பேருக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும் கொஞ்சம் பேருக்கு மாடலிங் பிடிக்கும் உங்களுக்கு வெறுதா ஆனி ஃபாலோ செய்ய நிற்கண்டா கண்டென்ட் பின் செகண்ட் வந்து நான் இப்போ பரையம்போது வந்து நமக்கு எங்கே ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் செய்ய மாட்டேன் ஃபாலோவர்ஸ்னே இன்க்ரீஸ் செய்ய நீங்கள் எல்லாரும் தேர்ட் நடக்கிற சம்பவம் ஃபாலோவர்ஸ்னே இன்க்ரீஸ் செய்ய மாட்டேன் நோக்க மாட்டேன் அந்த ஆவினி ஃபாலோ செய்யணும் கேஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன ஃபாலோவர்ஸ்னு போயிட்டு உங்களுக்கு வெறுதா ஃபாலோ கொடுக்காம பாடில்ல அது வந்து ராங் ஆயிட்டுல ஒரு மெத்தடான என்ன செய்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்டினு பிடிச்சா உங்களோட அவன் அக்கௌண்ட் ஃபாலோ செய்தாக்கணும் நீங்கள் வந்து அவன் அக்கௌண்ட்டில் ஃபாலோ செய்தால் நீங்கள் அவருக்கு பிடிக்கா சான்ஸ் இல்லை என்ன நீங்கள் ஆயினையும் ஃபாலோ செய்யண்டா இப்போ நான் பரையின ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ செய்தால் மாத்திரம் மதி இதில் சர்ச்சுன்னு போயிட்டு ஃபோட்டோகிராஃபின் டைப் செய்து கொடுக்க அக்கௌண்ட்டில் போயிட்டு குறைய ஃபாலோவர்ஸில் ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் செலக்ட் செய்ய ஐ ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் வந்து ரீசெண்ட் ஆகிட்டு ஃபோட்டோ வந்து நீங்கள் சர்ச் செய்யும் இப்போ வந்து ஒரு 1 day இல்லைங்க 2 day ஆகிட்டோம் ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு இல்லைங்க 1 hour 2 hour ஆகிட்டோம் இதில் ஃபோட்டோன்னு போயிட்டு அதுக்குள்ள லைக்குன்னு போயிட்டு அது குறைய லைக் அடிச்சிடணும் எந்தாலும் ஐ ஃபோட்டோ லைக் அடிச்சது வந்து எல்லாரும் ஃபோட்டோனே பிடிச்சி லைக் செய்யாத வச்சுக்கோ எந்த ஃபோட்டோகிராஃபினு பிடிச்சி லைக் செய்த ஆட்கள் அதை நீங்கள் பார்க்கும்போது அது ஃபஸ்ட் ஒரு 50 ஆட்கள் நீங்கள் ஃபாலோ செய்யும் அதுபோல் தான் நீங்கள் வந்து செகண்ட் அக்கௌண்ட்டில் போக ரீசெண்ட்ல போ ஒரு 50 ஆட்கள் ஃபாலோ செய்யும் அதுபோல் தான் உங்களுக்கு ஒரு தூசத்தில் வந்து ஒரு 100 ஆட்கள் ஃபாலோ செய்யும் 300 பேர்னு சேர்ந்த ஆச்சு அந்த ஒரு 100 பேரும் செய்தால் மட்டும் சேர்ந்து நீங்கள் வருது இருக்க பாடல அந்த 100 பேரும் சேர்ந்து உங்கள் அக்கௌண்ட்டில் எந்தெங்கிலும் ஃபோட்டோ வேணும் அந்த ஃபோட்டோ வேணும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் நீங்கள் ரீசெண்டாகிட்டு ஒரு புதிய ஃபோட்டோ அப்லோட் செய்து வேணும் இதை செய்ய அதில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ அப்லோட் செய்துட்டு இன்னொரு அக்கௌண்ட்டில் போக ஒரு 50 பேர் ஃபாலோ செய்யும் அதுபோல் தான் நீங்கள் கண்டினியூஸ் ஆகி கிளாக் வைஸ் ஆகிட்டு அங்கே செய்துகிட்டே இருக்கா இல்லை ஒரு தூசத்தில் ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் செய்யணும் அப்போ என்ன ஆக்ஷன் பிளாக்னு ஒரு சம்பவம் வேணும் உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் படிக்கின்ற ஆச்சு அது வந்து அவர் டேட் உண்டும் அது ஒரு டேட்டில் போகும் இல்லைங்க வந்து அது ஒரு வீடியோ நான் செய்யவான்ட்டு இருக்கேன் அதில் நீங்கள் வந்து கமெண்ட் செய்து அது ஒரு வீடியோ செய்ய நான் வந்து ஆக்ஷன் பிளாக்னு பற்றி ஒரு வீடியோ நான் செய்யும் அதில் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் செய்து அடுத்த செகண்ட் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் போயிட்டு ஒரு 50 பேர் ஃபாலோ செய்யணும் பின் லைக்கின் போய் 50 பேர் செய்யணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் போய் செய்யாமல் அதில்
ടോപ്പ് അക്കൗണ്ട് ഫോട്ടോഗ്രാഫി അക്കൗണ്ടിൽ പോയിട്ട് ചെയ്യണം. നിങ്ങൾ ഫോട്ടോഗ്രാഫി നിങ്ങൾ മോഡലിംഗ് ആണ്, മോഡലിംഗിൻ്റെ ഒരു ടോപ്പ് അക്കൗണ്ടിൽ പോയിട്ട് നിങ്ങൾ ഫോളോ ചെയ്യുക. ഇല്ലെങ്കിൽ ഒന്ന് നിങ്ങൾ ഒരു ആക്ടറാണ്, ഇപ്പോൾ ഒരു ആക്ടറിൻ്റെ വീഡിയോ കണ്ടു നിങ്ങൾക്ക് ഒന്ന് ഫോളോവേഴ്സേ വരുന്നില്ല പറഞ്ഞാൽ നിങ്ങൾ ഒരു ആക്ടർ ടോപ്പായിട്ടുള്ള ഒരു ആക്ടറിൻ്റെ അക്കൗണ്ടിൽ പോയിട്ട് ഫസ്റ്റ് റീസെൻ്റ് ആയിട്ടുള്ള ഒരു പോസ്റ്റിൽ ഇട്ട് ഞാൻ എന്താ റീസെൻ്റ് ആയിട്ട് പറയുന്നത് പറഞ്ഞാൽ റീസെൻ്റ് ആയിട്ട് പോസ്റ്റിന് ലൈക്ക് വരുന്ന ഒരു ആക്റ്റീവ് ആയിട്ടുണ്ടാവുള്ളൂ. അതിന് പ്രാവശ്യം ഒരു ഫോട്ടോ ഇടുമ്പോൾ നിങ്ങളുടെ ചാനൽ പിടിച്ച് അവർ ഫോളോ ചെയ്യാൻ ചാൻസ് ജാസ്തി ആയിട്ടുണ്ട്. തേർഡ് സ്റ്റെപ്പ്, ലാസ്റ്റ് സ്റ്റെപ്പ് എന്തിനെ കുറിച്ചാണ് വെച്ചാൽ നിങ്ങൾ ഫസ്റ്റും സെക്കൻഡും നിങ്ങൾക്ക് വന്ന് ഫുള്ളായിട്ട് മനസ്സിലായിട്ടും. തേർഡ് സ്റ്റെപ്പ് എന്തിനെ കുറിച്ചാണ് വെച്ചാൽ നിങ്ങൾ വന്ന് നിങ്ങളുടെ പ്രൊഫൈൽ പിക്ചറിനെ മാറ്റാനേ പാടില്ല. അതിൽ നിങ്ങളുടെ പ്രൊഫൈൽ പിക്ചർ നിങ്ങളുടെ അതേപോലെ ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ നിങ്ങൾ ഒന്ന് ഇനിയൊരു പ്രാവശ്യം നിങ്ങൾ ഫോട്ടോ ഇടുമ്പോൾ നിങ്ങളുടെ അക്കൗണ്ട് പ്രൊഫൈലിൽ വന്ന് അവർ ഫസ്റ്റേ കണ്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ഒരു നമ്മൾ കണ്ട ഒരു അക്കൗണ്ടാണ് പോയിട്ട് നിങ്ങൾ പിന്നെ അവർ ലൈക്ക് അടിക്കുള്ളൂ. നിങ്ങളുടെ ഫോളോയിങ്ങിൽ കുറച്ച് ജാസ്തിയായി നിങ്ങൾ വന്ന് ഇപ്പോൾ ഈ ദിവസം നിങ്ങൾ ഫോളോ ചെയ്താൽ പിന്നെ ഈ ദിവസം നിങ്ങൾ വന്ന് അൺഫോളോ ചെയ്യാൻ പാടില്ല. ഒരു ഒരു ദിവസം കഴിഞ്ഞിട്ട് വന്ന് നിങ്ങൾ ഫോളോ ചെയ്തതൊക്കെ അൺഫോളോ ചെയ്യുക. പിന്നെ ഇനിയൊരു പോസ്റ്റ് ഇടുമ്പോൾ പിന്നെയും ഫോളോ ചെയ്തു 50 പിന്നെ ഫോളോ ചെയ്താൽ നിങ്ങൾക്ക് എന്തായാലും നിങ്ങൾ റിഫ്രഷ് ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾക്ക് വന്ന് ഒരു ദിവസത്തിൽ എന്തായാലും 50 ഫോളോവേഴ്സ് ജാസ്തിയാക്കാൻ പറ്റും, ഇല്ലെങ്കിൽ ഒരു ദിവസം 100 ഫോളോവേഴ്സ്. അത് നിങ്ങൾ എഫർട്ട് എടുക്കുന്ന പൊറത്തുള്ളത്. മൂന്ന് സ്റ്റെപ്പ് നിങ്ങൾ ഫുള്ളായി ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ നിങ്ങൾക്ക് എന്തായാലും ഇൻസ്റ്റാഗ്രാം ഫോളോവേഴ്സിനെ ഇൻക്രീസ് ചെയ്യാൻ പറ്റും. എന്തായാലും ഞാൻ അങ്ങനെ ചെയ്ത് ഈ 2K+ ഫോളോവേഴ്സ് ഞാൻ വന്ന് അങ്ങനെ കൊണ്ടുവന്നത് കാരണം ഞാൻ നിങ്ങൾക്ക് എക്സ്പ്ലെയിൻ ചെയ്തതാണ്. നിങ്ങളുടെ ഫ്രണ്ട്സിനും ഇങ്ങനത്തെ ഫോളോവേഴ്സ് ഒക്കെ ജാസ്തിയാക്കണം വെച്ചാൽ നിങ്ങൾ ഫ്രണ്ട്സിനും ഈ വീഡിയോ ഷെയർ ചെയ്ത് കൊടുക്കുക, മറക്കാൻ ഷെയർ ചെയ്ത് കൊടുക്കുക. പിന്നെ ഇങ്ങനത്തെ കുറേ കുറേ വീഡിയോസ് വന്ന് ഞാൻ ഈ റീസെൻറ്റ് ടൈമിൽ വന്ന് പോസ്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. ഇൻസ്റ്റാഗ്രാം വന്ന് ഗ്രിഡ് ഫോട്ടോസ് അങ്ങനത്തെ സംതിങ് ഒക്കെ കുറേ ഇട്ടുണ്ടാവും. നിങ്ങൾ ഈ വീഡിയോ കണ്ടെങ്കിൽ ബാക്ക് പോകും, അല്ലെങ്കിൽ ഇതിൻ്റെ ഡിസ്ക്രിപ്ഷനിലെ ലിങ്ക് കൊടുക്കുക, ഈ പ്രസ് ചെയ്ത് നിൽക്കുന്ന ഈ വീഡിയോ ഒക്കെ കാണാം. എന്തായാലും സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, ഇങ്ങനത്തെ കുറേ കുറേ ഫോളോവേഴ്സിനെ ഇൻക്രീസ് ചെയ്യുക. പിന്നെ ഇനിയും വീഡിയോ കാണാം. സ്റ്റേ ട്യൂൺഡ്, ബൈ.